எல்லாம் பட்டியலிட்டால் ஒன்றல்ல பத்து புத்தகங்கள் எழுதலாம். அதை பற்றி சாவியிலிருந்து விலகி நான் தனியாக ஒரு செய்தி நிறுவனத்தை தொடங்குகிறேன் என்று சொன்னபோது எனக்கு தட்டச்சு இயந்திரம் வாங்குவது வரை அந்த வங்கியின் மூலம் உதவி செய்தவர் எம்பி நிர்மல் அவர்கள் தான். எம்பி நிர்மல் அவர்களுடைய இந்த மேடையிலே சரியான பொருத்தமான ஒருவரை நீங்கள் இங்கே அமர்த்தியிருக்கிறீர்கள் என்கிற வரையில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. அதுவரை ஆங்காங்கே இருக்கும் குப்பைகளை எப்போது மாநகராட்சி ஊழியர்கள் வந்து அப்புறப்படுத்துவார்கள் என்று காத்துக்கொண்டிருந்த காலத்தை மாற்றி நமக்கு நாமே நமது குப்பைகளை மாற்ற வேண்டும், நமது அழுக்குகளை துடைத்தெறிய வேண்டும் என்று முதல் முதலில் ஒரு புதிய கான்செப்ட் செல்லிங் என்பார்களே, ஒரு கருத்தாக்கத்தை உருவாக்கியவர் திரு எம் பி நிர்மல் அவர்கள். அந்த எக்ஸ்னோரா என்கின்ற அமைப்பு இன்று அகில இந்திய அளவில் வந்திருக்க வேண்டும், வந்திருந்தால் ஸ்வச் பாரத் என்கின்ற ஒரு கோஷமே எழுப்பியிருக்க வேண்டிய அவசியமே இருந்திருக்காது. அதை செய்யாமல் போனதன் விளைவுதான் இன்று ஸ்வச் பாரத் பேசிக் கொண்டிருக்கிறோம். நாம் இன்னொன்றையும் நன்றாக மனதில் இருத்த வேண்டும். கழிவுகள்